வணக்கம் நண்பா. நான் என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தன் லேஸ் சாப்பிட்டுட்டு இருந்தான். லேஸ்னா உங்களுக்கு தெரியும், இந்த பொட்டோட்டோ சிப்ஸ் ஐட்டம் இதுதான். ஸோ அவன் லேஸ் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது என்ன சொன்னான்னா, இந்த லேஸ் கம்பெனிக்காரனுங்க கொஞ்சம் சிப்ஸை மட்டும் பேக்கெட்டுக்குள்ளே அடைச்சி வச்சுட்டு மீதி பேக்கெட் ஃபுல்லாகவே இந்த காட்டை அடைச்சி வச்சு இந்த ஊரையே ஏமாத்திட்டு இருக்காங்கன்னு சொன்னான். ஸோ அப்போ தான் நான் இதை பற்றி யோசிச்சு பார்த்தேன். ஆல்சோ இது என்ன ரீசன்னு கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் இந்த லேஸ் பேக்கெட்டுக்குள்ள ஏன் ஏதோ ஒன்று அடைச்சி வச்சிருக்காருங்க, ஆல்சோ இது என்ன ரீசனுக்காக அடைச்சி வச்சிருக்காங்க, இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ இந்த லேஸ் பிங்கோ சிப்ஸ் பேக்கெட்ல ஏரை தான் அடைச்சி வச்சிருக்காங்கன்னு எல்லாருமே சொல்லிட்டு இருக்கோம். நான் லாஸ்ட் வீடியோல சொன்ன மாதிரி இந்த ஏரோட கம்போசிஷன் பாத்தீங்கன்னா ஆக்சிஜன், நைட்ரஜன், வாட்டர் வேப்பர், ஹைட்ரஜன், ஆர்கன், நியான், இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸோ அதனால அந்த சிப்ஸ் பேக்கெட்ல ஏரை அடைச்சி வைக்க மாட்டாங்க, வேற ஒரு கேஸை தான் அடைச்சி வைப்பாங்க. அது என்னன்னு லாஸ்ட்ல சொல்றேன். அதுக்காக இப்பவே வீடியோட லாஸ்ட்டுக்கு போயிடாதீங்க. அது என்ன ரீசனுக்காக அடைச்சி வச்சிருக்காங்கன்னு இப்போ பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற டாபிக் ரான்சிடிட்டி. ரான்சிடிட்டினா ஒரு ஃபுட், அதாவது ஒரு உணவு கெட்டு போயிருச்சுன்னா, டீகம்போஸ் ஆயிருச்சுன்னா பேட் ஸ்மெல் வரும். அதுக்கு பேர் தான் ரான்சிடிட்டி. ரான்சிடிட்டியை மூணு வகையா பிரிப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஹைட்ராலிக் ரான்சிடிட்டி, அதாவது தண்ணினால ஃபுட் வந்து கெட்டு போறது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஆக்சிடேட்டிவ் ரான்சிடிட்டி, அதாவது ஆக்சிஜனால ஃபுட்டு கெட்டு போறது. மூணாவது பாத்தீங்கன்னா மைக்ரோபியல் ரான்சிடிட்டி, அதாவது இந்த பாக்டீரியா, ஃபங்கை போன்ற மைக்ரோப்ஸ்னால ஃபுட்டு வந்து கெட்டு போறது தான் இந்த மைக்ரோபியல் ரான்சிடிட்டி. நார்மலா ஒரு ஃபுட்டுல ஃபேட்ஸ் அண்ட் ஆயில்ஸ் இருந்துச்சுன்னா அந்த ஃபுட்டு மேல ஆக்சிஜன் படும்போ அந்த ஆக்சிஜன் இந்த ஃபேட்ஸ் அண்ட் ஆயில்ஸ் கூட ரியாக்ட் பண்ணி அந்த ஃபுட் வந்து டீகம்போஸ் ஆக ஆரம்பிக்கும். இப்போ பொட்டோட்டோ சிப்ஸ்லயும் நிறைய ஃபேட்ஸ் அண்ட் ஆயில்ஸ் இருக்கு. ஸோ அது ஆக்சிஜன் மேல படும்போ அந்த பொட்டோட்டோ சிப்ஸ் வந்து கெட்டு போயிடும். ஸோ அந்த ரீசனுக்காக தான் அந்த பொட்டோட்டோ சிப்ஸ் பேக்கெட்ல நைட்ரஜன் கேஸை அடைக்கிறோம். பிகாஸ் நைட்ரஜன் கேஸ் வந்து இந்த ஃபேட்ஸ் அண்ட் ஆயில்ஸ் கூட ரியாக்ட் பண்ணாது. ஸோ ஃபுட் வந்து இந்த பொட்டோட்டோ சிப்ஸ் வந்து கெட்டு போகாம இருக்கும். ஆல்சோ நம்ம அட்மாஸ்பியர்ல 78% நைட்ரஜனா இருக்கு. ஸோ நைட்ரஜன் வந்து ஈஸியா கிடைக்கும். ஸோ பொட்டோட சிப்ஸ் பேக்கெட்ல மட்டும் கிடையாது, வேற நிறைய ஃபுட் பேக்கெட்ஸ்லயும் ஃபுட்டு கெட்டு போகாம இருக்க இந்த நைட்ரஜன் கேஸ் தான் அடைப்பாங்க.